Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போறது 6 மாசத்துக்கு மேல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்குவதற்கான ஹோம் ரெமெடி தான். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து உலர்த்திராட்சை எடுத்துக்கேன். இத ஒரு பவுல்ல போட்டு நம்ம வந்து முழுகுற அளவு தண்ணி ஊத்தி நம்ம நைட் ஃபுல்லா வந்து சோக் பண்ணி வச்சிரலாம். அப்படி உடனே प्रिபெயர் பண்ணனும் அப்படினா நீங்க 6 to 7 hours வந்து हाट वाटर ऊती वा नम्बर उड़े प्रिपेर पड़ला अब नहीं नईट इतमी तर ऊती वैसेटा काल नाम प्रिपेर पड़ी कुल आसमेल कुछ मटा ट्रे पड़नों काल पाको इतमी वह द्राच बलून सईज नम्बर वह पेसा इत मिक्सि जार वोल இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத ஃபுல்லா வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா இத அரைச்சி ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அது அப்படியே வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இத இப்போ ஒரு சங்கல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத நம்ம குழந்தைகளுக்கு காலையில தான் கொடுக்கணும் அடுத்த ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா ஜீரக தண்ணி தான் ஜீரக தண்ணி பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது நான் இதல ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கேன் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு வந்து அதல வந்து நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம் நல்ல தண்ணி கொதிக்கும் போது நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகத்தை போட்டுக்க போறேன் இத சிம்ல வச்சி நம்ம மூடி வெச்சிரலாம் இதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது கலர் மாறி நல்ல மாறினதுக்கு அப்புறம் நான் இத எடுத்துக்கறேன் இது அப்படியே வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம குழந்தைகளுக்கு 2 ல இருந்து 3 சங்கு வந்து கொடுக்கலாம் 6 மாசத்துக்கு அப்புறமா இத நம்ம வந்து குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணலாம் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படினா உங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஆப்பிள் பியூரி அதே போல பேரிக்காய் பியூரியும் கொடுக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து மோஷன் போக வாய்ப்பிருக்கு இந்த அப்படி கொடுத்து பார்த்து நமக்கு அது அப்பியோ வந்து உங்களுக்கு அது வந்து ஹார்டா இருக்கு அப்படினா நம்ம இந்த மெத்தட வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரை பண்ணலாம்